Hello friends, welcome back to our channel Banana Leaf Unlimited. நான் திருநெல்வேலியில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து செகண்ட் ட்ரிப்பு. நான் வந்து கீதா ரிஷியெல்லாம் கூட்டிகிட்டு வந்து ஃபஸ்ட்டு ட்ரிப்பு. அது வந்து ரொம்ப ஷார்ட்டாக நம்ம அப்படியே போயிட்டோம். அந்த சமயத்தில் நான் புது பஸ் ஸ்டாண்டில் தங்கியிருந்தேன் பக்கத்தில். இப்போது வந்து நான் அந்த திருநெல்வேலி ஜங்ஷன் பக்கத்தில் இருக்கிற ஜானகிராம் ஹோட்டல்ஸ் தான் தங்கியிருக்கேன். நேற்று நைட்டு செக்இன் பண்ணேன், நேற்று மத்தியானம். இப்போது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு இங்கே ஜானகிராமில் தான் நம்ம சாப்பிட போகிறோம். மேலே வந்து பஃபே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, கீழே வந்து டைனிங் ஆப்ஷன் இருக்குது. இந்த ஜானகிராம் ஹோட்டல் வந்து திருநெல்வேலியில் ரொம்ப ஒரு பாப்புலரான ஒரு ஹோட்டல். 33 இயர்ஸாக இங்கே ரன் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்ககிட்ட வந்து ஸ்டே வந்து ரொம்ப லக்ஸூரியஸாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் இங்கே ஃபுட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து அந்த என்ன அவங்க ரெஸ்டாரண்ட்டில் என்னென்ன ஃபுட்டெல்லாம் சர்வ் பண்ணுறாங்க அப்படின்னு காமிக்கலான்றது இந்த வீடியோ. ஸோ எங்கூட ஜாயின் பண்ணுங்கள் நம்ம ஜானகிராம் ரெஸ்டாரண்ட்டில். மேலே வந்து பஃபே, அதாவது இங்கே இருக்கிற கெஸ்ட்டுகளுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்ரி பஃபேவும் கொடுக்குறாங்க. வெளியிலேருந்து கெஸ்ட்டு வந்து வெளியில் இருக்கிற ஆளுகளும் வந்து சாப்பிட்லாம். வெளியிலேருந்து வந்து சாப்பிட்றவங்களுக்கு வந்து 200 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க, அன்லிமிட்டெட் பஃபே. ஸோ வாங்க நம்ம அந்த பஃபேயில் என்னென்ன ஐட்டம்லாம் வச்சுருக்காங்க அதெல்லாம் நம்ம டேஸ்ட்டும் பண்ணி பார்த்துடலாம். ஜாயின் பண்ண கிருஷ்ணன். ஓகே ஓகே. எவ்வளோ வருஷமாக இருக்கீங்க இங்கே? 20 இயர்ஸ். ஓ சரி. ஜானகிராம் ரெஸ்டாரண்ட்டில் காஃபி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அது காரணம் பார்த்தீங்கன்னா இவங்க காஃபி பொடி இவங்களே அரைச்சிக்கிறாங்க. உள்ளே வந்து காஃபி ஃப்ரெஷ்ஷாக காஃபி பொடி அரைச்சி உள்ளே இருக்குது. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜானகிராம் ஹோட்டலோட ஏசி ரெஸ்டாரண்ட், மாருதி ரெஸ்டாரண்ட் அப்படின்னு. இங்கே தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் பஃபே நடந்துட்டுருக்கு. சரி சரி ஓகே. இங்கே மேலே ஜானகிராம் ஹோட்டலுக்கு மேலே பஃபேக்கு வந்தீங்கன்னா என்ன ஐட்டம் இருக்குன்னு சொல்லிடுறேன். ஆ எடுத்துங்க சார், எடுத்துங்க. பிரெட் பட்டர் ஜாம் வச்சுருப்பாங்க இங்கே. ஜாம் அண்ட் பட்டர் பக்கத்துலேயே இருக்குது. அப்புறம் கட் ஃப்ரூட்ஸ், அப்புறம் சுட சுட இட்லி, அப்புறம் வெண்பொங்கல், அப்புறம் பூரி. நான் உங்களை ஹெல்ப் பண்ணுமாமா? ஒரு அம்மா வந்து கொஞ்சம் தூக்கிற கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வந்துடுறேன். வேறு என்ன வேணும் உங்களுக்கு? சட்னி, தேங்காய் சட்னி வச்சு தருத்துமா? ஒரு சாப்பிடுங்கம்மா. ஸோ இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா சாம்பார், நம்ம தமிழ்நாடு ஸ்டைல் சாம்பார், உருளைக்கிழங்கு மசாலா பூரிக்கி, அப்புறம் இங்கே ஆனியன் ஊத்தப்பம், இது கொஞ்சம் நேரத்தில் ரீஃபில் பண்ணிடுவாங்க. உளுந்து வடை, இதுவும் ரீஃபில் பண்ணிடுவாங்க. அப்புறம் ஃப்ரூட் ஜூஸ், தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி. சரி, இதை பார்த்தா நான் ஃப்ரூட் ஜூஸ்னு நினச்சேன். இது வந்து செம்பருத்தி ஜூஸ் ஆமாம், இங்கே சாப்பிட்டு வந்த ஒரு மேடம் கன்ஃபார்ம் பண்ணாங்க. வித்தியாசமான ஒரு ஜூஸ். இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலி ஒரு அன்லிமிட்டெட் பஃபே. வெளியிலேருந்து சாப்பிட வரவங்களுக்கு 200 ரூபீஸ். அப்புறம் எலிஜிபிள் ரூம்ஸ், இங்கே எடுக்கிற எலிஜிபிள் ரூம்ஸ்க்கு வந்து ஃப்ரீ காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட். ஓகே, நம்ம இப்போது ஒரு பிளேட் எடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். பிரெட்டு அதை அப்படியே விட்டுறலாம். ஒரு ஒரே ஒரு ஸ்லைஸ் கட் ஃப்ரூட். ஓகே, ஒரு சிங்கிள் இட்லி. பொங்கல், பொங்கல் முந்திரி பருப்பு எங்கே இருக்கு? சூப்பர். முந்திரி பருப்பு வீட்லேயே பொங்கல் செஞ்சா அப்படி முந்திரி பருப்பு தேடி தேடி எடுப்பேன் நான். அப்புறம் ஒரு பூரி. இப்போ இங்கே சாம்பாருக்கு பார்த்தீங்கன்னா கப் மாதிரி வச்சுருக்காங்க, அதில் வந்து நம்ம சாம்பார் ஊற்றிக்கலாம். பூரிக்கு மசாலா,
ஸோ நிறைய வந்துருச்சு. அப்புறம் ஒரு ஆனியன் ஊத்தப்பம், ஓகே நிறைய வெங்காயம் போட்டிருக்காங்க. வடை, ஐ லவ் வடை. வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஓகே நம்ம வந்து ஒரு போனஸ் வடை எடுத்துக்கலாம். கோகனட் சட்னி, தேங்காய் சட்னி, கார சட்னி ஓரமாக வச்சுக்குவோம், இடம் இல்லை தட்டில். ஒரு இட்லிக்கு பக்கத்தில் வச்சுருவோம். தேங்காய் சட்னி கையில் எடுத்துக்கலாம். இந்த பஃபேல வந்து தோசை ஐட்டம்ஸ் இருக்கா? ரோஸ்ட், அந்த மாதிரி இது மட்டும் தான் இங்கே இருக்கிறது தான். ஓகே ஒரு நல்ல இடம் பார்ப்போமா, எங்கே ரோணும் வரலாம். ஸோ இங்கே குடிக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டர், குதிக்க வச்ச தண்ணி தான் தராங்க. எல்லா ஸ்டாஃப்னா மாஸ்க் போட்டிருக்காங்க, கேப் போட்டிருக்காங்க. உங்களோட ஹைஜீன் வைஸ் வந்து பிரில்லியன்ட். ஓகே இப்போ நம்ம இந்த ஜானகிராம் ஹோட்டல்ஸோட மேனேஜர் மிஸ்டர் விக்டர் பிரேம்பான் கூட இருக்கிற அவர்கிட்ட சில வேர்ட்ஸ் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். நம்ம ஜானகிராம் ஹோட்டல் பற்றி ஒரு ப்ரீஃப் இன்ட்ரொடக்ஷன் ஒன்று கொடுங்க. ஜானகிராம் ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் ஒரு ட்ரெடிஷ்னல் ஹோட்டல்னு சொல்லலாம் சார். நாங்கள் வந்து 1989 டிசம்பர் 8ஆம் தேதி வந்து இங்கே என்ன கலெக்ட் பண்ணோம். அப்போ இது ஃபவுண்டர் அண்ட் பிரசிடென்ட் பார்த்தீங்கன்னா திரு ராமன் ரெட்டியா, அவர் தான் எங்களுக்கு வந்து ஃபவுண்டர். ஓகே கடை திறந்த போது என்ன நாங்கள் ஆயில் யூஸ் பண்ணோமோ இந்த சேம் ஆயில் தான். இப்போ அந்த விலைவாசிகள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கற்பனை பண்ணியே பார்க்க முடியாது. ஆனாலும் நாங்கள் வந்து பெரிய ரேட்டில் ஒன்று வைக்கிறது இல்லை, மீடியமான ரேட்டில் தான் வச்சுக்கிட்டு இருக்கோம். காரணம் என்னென்னா எங்கள் கெஸ்ட் வந்து இப்போ சாப்பிட்றவங்க தான் மத்தியானம் ராத்திரிப்படி மாற்றி மாறி 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 வரக்கூடிய ரெகுலர் கெஸ்ட் தான் எங்களுக்கு ஜாஸ்தி. எங்களுக்கு 3 ரெஸ்டாரண்ட் இருக்குது. கீழே மாருதி ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது. ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்தீங்கன்னா மாருதி ஏசி ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது. ஈவினிங் உங்களுக்கு சும்மா ரிலாக்ஸாக சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா ரூஃப் கார்டன் ஒன்று இருக்குது. ஓகே எங்களுக்கு காம்படிட்டர் யாரும் வர விடாமல் நாங்கள் வந்து அந்த போட்டியில் வந்து ஃபஸ்ட் ப்ளேஸ்லேயே போய்கிட்டு இருக்கோம். அது காரணம் எங்களுடைய முதலாளிமார் தான். ஏன்னா எங்கக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வடை கடலெண்ணெயில் தான் போடுவோம். குளம் பொறிக்கிறது கூட நாங்கள் கடலெண்ணில் தான் பொறிக்கிறோம். ஓ பணம் சம்பாதிக்கணுங்கிற அந்த எண்ணங்களோட மக்களுக்கு சேவை செய்யணுங்கிறது வந்து எங்கள் முதலாளி வந்து ரொம்ப தெளிவாக, அது இந்த ஜெனரேஷன் உள்ள முதலாளியுமே அதை தான் ஃபாலோ. இட்லி சூடாக தான் கொடுப்போம். அதே மாதிரி தோசை பூரி எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பப்போ தான் வடையுமே நாங்கள் போட்டு குமிச்சிட மாட்டோம். ஒரு 20 வடை 15 வடை இப்படி அந்த ரஷ்க்கு தக்கன நாங்கள் அதை கொடுத்துக்கிட்டே இருக்கோம். அப்படிங்கும் போது மக்கள் மத்தியில் ஒரு நல்ல ஒரு நேம். ஆல் தி பெஸ்ட் சார். தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம். கூட உரையாடல ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். ஓகே இப்போ நம்ம நேராக இப்போ சாப்பிட்றதுக்கு வந்துடலாம். இப்போ ஸ்டார்ட் வித் வடைங்க. வடை பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குது. அப்படியே எடுத்து உங்களுக்கு சூப்பர் நல்ல அப்படியே முறுமுறு முருன் இருக்கு. அருமையான உடம்போட நல்லா வெங்காயம்லாம் போட்டிருக்காங்க, நல்லா சூடாக இருக்குது. இது என்ன ஒரு பியூட்டின்னா அன்லிமிட்டடுங்க பிரேக்ஃபாஸ்ட்டு. இங்கே வந்தீங்கன்னா மேலே மட்டும் மேலே ஏசி ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தீங்கன்னா அன்லிமிட்டடாக சாப்பிட்லாம். இந்த வடை உங்களுக்கு பிடிச்சிருச்சா நீங்கள் 5 வடை கூட சாப்பிட்லாம். அது தேங்காய் சட்னியில் எடுத்து தேங்காய் சட்னி நல்லா சூப்பர் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, நல்லா இருக்குது. ஆனியன் ஊற்றம் எடுக்கிறப்ப நோட் பண்ணேன், நிறைய வெங்காயம் போட்டிருக்காங்க. நல்லா நடுவில் மட்டும் பேருக்கு வெங்காயம் போடுற இந்த சில இடங்கள்ல இருக்குது. இது வந்து நல்லா ஊத்தப்ப ஃபுல்லாகவே இருக்குது. சாம்பார் பார்த்தீங்கன்னா சாம்பார் சட்னிலாம் கீழே அலகாட் ரெஸ்டாரண்ட்டை என்ன சர்வ் பண்ணுறாங்களோ அதே தான் மேலே வருது. நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் ரெஸ்டாரண்ட்டில் வந்து சாப்பிட்டிங்கன்னா என்ன டேஸ்ட் இருக்குமோ அந்த ஒரு சுவை இருக்குது. இட்லி நல்லா பொறு பொறு பொருன் இருக்குது மேலே பார்க்குறதுக்கு. இட்லி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு இந்த வலுவழுப்பு தன்மையெல்லாம் இல்லாமல் நல்லா சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா இருக்குது. அப்படி எப்படி இருக்குது பாருங்கள், உள்ள அப்படி கிட்டத்தட்ட அந்த ஒரு புட்டு மாதிரி இருக்குது இருக்குது. சாப்பிட்றது வந்து அவ்வளோ ஈஸியாக இருக்குது. சில பேர் வந்து பிரெட்டு பட்டர் ஜாம் வேணும்னு கேட்பீங்க இல்லையா, அது கூட வச்சுருக்காங்க. நீங்களே செல்ஃப் சர்வீஸிங் பட்டர் அமுல் பட்டர் வச்சுருக்காங்க, நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இந்த ஆனியன் ஊற்றப்பத்துக்கு சாம்பார் உள்ளே ஊற்றிடலாம். தேங்காய் சட்னி பார்த்திங்கன்னா ப்யூர் அப்படி வெறும் தேங்காய் போட்டு அரைச்ச சட்னி, அப்படி தாளிப்பெல்லாம் போட்டு அட்டகாசமாக இருக்குது சாப்பிட. பைனாப்பிள் கேட்குது, எடுத்துகிட்டு வந்து அப்படியே வச்சு வேடிக்கை பார்க்குறேன் அப்படின்னா அதே சாப்பிட்லாம். ஸ்வீட் அண்ட் சில்டு பைனாப்பிள் வடை உண்மையிலே அமேசிங்காக இருக்குங்க. உளுந்து வடை பார்த்திங்கன்னா நல்ல ஒரு
இந்த டீ கடை வடை சைஸு அவ்வளோ நல்ல சாஃப்டாக மெது வடைன்னு சொல்கிறதுக்கு தகுந்த மாதிரி இருக்குது. வடை ஃபுல் மவுஸ். அடுத்து டைம் டு டேஸ்ட் வென் பொங்கல். அப்படியே அந்த கீ அரோமா. இப்போ கொஞ்ச நாள் வந்து வெண்பொங்கல் பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் தி பெஸ்ட் வெண்பொங்கல் நம்ம டேஸ்ட் பண்ணியிருக்கோம். நம்ம நிறைய ட்ராவல் பண்ணுறதுனால ஒரே வேலை சொல்லிடுறோம், நல்லா நெய் மணக்கும் வெண்பொங்கல் அது. அடுத்தது பூரி. ஓகே, பூரி மசாலோடு எடுத்து டேஸ்ட் பண்ணிடுவோம். உள்ளக்கிழங்கு நல்லா மசிச்சு போட்டிருக்காங்க. கொஞ்சம் கேரட் துருவல் மாதிரி போட்டிருக்காங்க, ஒரு அடிஷ்னல் டேஸ்ட். அது நிறைய வெங்காயம் பார்த்தீங்கன்னா தெரியும். மேலேயும் சரி கீழே சரி லைட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டிம் லைட்ஸ் தான் போட்டிருக்காங்க. ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு எல்லாம் கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ எங்கேயுமே பிரைட் லைட்ஸே இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு இடம் செலக்ட் பண்ணி உட்காந்து வீடியோ எடுக்கணும்ட்டு சாரு பேசிகிட்டு இருந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பூரி கொஞ்சம் ஆறிடுச்சு. இருந்தாலும் மசாலா நல்லா ஊறி சாப்பிட்றதுக்கு வந்து செம்மையாக இருக்கும் பாருங்கள். இப்போது ஓகே, நம்ம அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த செம்பருத்தி ஜூஸ் ஒன்று வச்சுருக்காங்க, டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, கலரே பார்க்குறதுக்கு அப்படி இந்த செம்பருத்தி கலர். இனிப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. இந்த ஒரு கிட்டத்தட்ட இந்த ரூ ஹஃப்ஸா அப்படின்னு நார்த் இந்தியாவில் குடிப்பாங்க. இந்த ஒரு ஞாபகம் வருது குடிக்கிறப்போ. அப்புறம் பஃபேல இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ட்ரிங்க் வச்சுருக்கிறதுக்கு உண்மையிலே பாராட்டு. ஓகே, இப்போ அந்த பஃபே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம் இல்லையா, அதில் வந்து கடைசியில் காஃபி இன்க்ளூடிங் அது வந்து வந்திருக்கு. காஃபி வந்து சுகர் இல்லாமல் தான் கொடுப்பாங்க, நீங்கள் வந்து சுகர் தனியாக ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த காஃபி பொடியெலாம் இவங்களே அரைக்கிறாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே, ஃபில்டர் காஃபி, ஜானகிராம் ஃபில்டர் காஃபி ரொம்ப மைல்டாக இருக்குது. இனிமேல் என்னோடய லைக்கிங்னு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தாங்க நல்லா இருந்திருக்கும், பட் நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ஓகே, ஜானகிராம் ரெஸ்டாரண்ட்டில் ரெஸ்டாரண்ட் காமிச்சிங்க, பஃபே பிரேக்ஃபாஸ்ட் காமிச்சிங்க, ரூம் எங்கே அப்படின்னு கேட்குறவங்களுக்காக தான் இப்போ நாங்கள் செக்இன் பண்ணிக்கிற ரூமை நான் உங்களுக்காக காமிக்கிறேன். யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி காமிச்சிருக்கணும், வந்த டயர்ட்னஸில் அப்படியே யூஸ் பண்ணிட்டோம், பெட்டில் அப்படி கலந்து கிடக்குது, கண்டுக்காதீங்க. இது வந்து ஸ்டாண்டர்ட் ஏசி ரூம்ங்க இது ஜானகிராமில். நான் தங்கியிருந்த ரூம் வந்து பார்த்திங்கன்னா 516 ரூம் நம்பர், ஏசி ரூம். ஸோ இது வந்து பேசிக் ரூம். இதை தவிர இனியுமே ஒரு ரெண்டு மூணு ரேஞ்சில் ரூம் வச்சுருக்காங்க, அப் டு 4000 ருபீஸ் பட்ஜெட் வரைக்கும். இப்போ இந்த ரூமோட டாரிஃப் பார்த்தீங்கன்னா டேக்ஸோடு எனக்கு 2014 வந்தது. ஓகே, இதுதான் ரூம். சிம்பிள் ரூம்ங்க, எதுவும் சுற்றி காமிக்கிறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஒரு ரூம் கிட் ஒன்று கொடுத்தாங்க. ஸோ இது இருந்தது, சீப்பு ப்ரஷ்ஷு இதெல்லாம் இருந்தது. அது ஒரு பேசிக் கிட் ஒன்று கொடுத்தாங்க. மற்றபடி சார்ஜிங் பாயிண்ட்ஸ்லாம் இப்போ நிறைய ரூம்ஸில் வந்து சார்ஜிங்க்கு வந்து பாயிண்ட்டே இருக்கிறது இல்லை, ஒன்று ரெண்டு தான் இருக்குது. பட் இங்கே வந்து போதுமான அளவு இருந்தது, 4 பாயிண்ட் இருந்ததுன்னு நினைக்கிறேன். டிவி, ஒரு சின்ன அலமாரி, ஒரு பெரிய கண்ணாடி, ஒரு பேசிக் டாய்லெட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ரூம் சர்வீஸில் நீங்கள் ஃபுட்டு ஆர்டர் பண்ணிங்கன்னா என்னென்ன காஸ்ட் வரும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐடியாவுக்காக காமிக்கிறேன். பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க, ரொம்ப நேரம் காமிச்சிட்ருக்க முடியாது இல்லையா. ஸோ உங்களுக்கே தெரியும், ஜானகிராம் ஹோட்டல் வந்து ஸ்டார்ட் பண்ணி 33 இயர்ஸ் ஆச்சு. ஸோ இந்த பில்டிங் வந்து 33 இயர்ஸ் ஓல்டு, நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா 33 வருஷம் ஒரு பில்டிங் மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னா எவ்வளோ சேலஞ்சிங் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். சப்போஸ் நீங்கள் ஜானகிராமில் ரூம் போகிறதுனா உங்களுக்கு இது ஒரு ஐடியா கொடுக்கும். ஓகே, திருநெல்வேலியோட மோஸ்ட் ஃபேமஸ் ஜானகிராம் ஹோட்டலில் நான் ஒரு பஃபே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதை இப்போ நீங்கள் பார்த்தீங்க. இந்த பஃபே பிரேக்ஃபாஸ்ட் வந்து இங்கே தங்கியிருக்கிற கெஸ்ட்டுகளுக்கு வந்து எலிஜிபிள் ரூம்ஸுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்ரி. இப்போ நான் தங்கியிருக்கிற ரூம்க்கே அது காம்ப்ளிமெண்ட்ரி இல்லை, பட் நம்ம சேனல்னு சொல்லி நான் பெர்மிஷன் வாங்கி செப்பரேட்டாக எடுத்தேன் நான். அதே மாதிரி வெளியிலேருந்து வர்றீங்க, இந்த மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும்னு உங்களுக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னா 200 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு ஆளுக்கு, காஃபியோடு சேர்த்து. இப்போ வந்து நான் ஒரு ஐட்டம் தான் சார் சாப்பிடுவேன், நான் வந்து ரொம்ப கம்மியாக சாப்பிட்ற ஆள் அப்படின்னா உங்களுக்கு ஆலக்கார்ட் பெஸ்ட் அது வந்து கீழே ரெஸ்டாரண்ட் இருக்குது. பிக் ஆஃப் தி ஐட்டம்ஸ் அப்படின்னா இட்லி, உளுந்து வடை பிரமாதமாக இருந்தது, பூரி மசால் சுட சுட ரீஃபில் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அப்புறம் அந்த செம்பருத்தி ஜூஸ். இதனாலும் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுங்க.
இங்கே இன்னொரு பிடிச்ச விஷயம் என்னென்னா, ஜானகிராமில் வேலட் பார்க்கிங் இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்கிங் பற்றி கவலையப்பட வேண்டாம், லக்கேஜ் எடுத்துகிட்டு சாவியை கொடுத்துட்டா சேஃபாக அவங்க நிறுத்திடுறாங்க. அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சதான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கலாம். திருநெல்வேலி மக்கள் வேறு எங்கே வீடியோ எடுக்கலாம்னு எனக்கு சஜஷன்ஸும் கொடுங்க. பை பை, டாடா, சி யூ வித் ரோஹன்.